இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய குட்டி தீவுகள் கூட்டம் தான் மாலத்தீவு. இந்த குட்டி நாடாக இருந்தாலும் இந்திய பெருங்கடல் பகுதியில் முக்கியமான இடத்துல இது அமைந்திருக்கு. இதனால இந்தியாவும் சரி சீனாவும் சரி மாலத்தீவுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. கடந்த சில காலமாகவே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே மோசமான உறவு இருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மாலத்தீவின் புதிய அதிபராக முகமது முயிசு பொறுப்பேற்றது முதலே அவர் இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டு வர்றார். முகமது முயிசுவை பொறுத்தவரை அவர் சீனா ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவராகவே அறியப்படுறார். இதன் காரணமாகவே அவர் தேர்தலில் வென்றவுடன் முதலில் சீனாவுக்கு போயிட்டு வந்தார். மாலத்தீவு வரலாற்றில் எப்போதுமே முதலில் வெல்லும் அதிபர் இந்தியாவுக்கு தான் வருவாங்க. ஆனால் முகமது முயிசு அந்த வழக்கத்தை மாற்றி சீனாவுக்கு போயிட்டு வந்தார். ஆயுதங்களை வாங்கவும் சீனாவுடன் முக்கிய ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார். மேலும் அங்கே இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் உடனடியாக, அந்த மாலத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த இந்தியர்கள் உடனடியாக, இந்திய வீரர்கள் உடனே வெளியேறணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதனால் இந்தியா மாலத்தீவு இடையான உறவு மோசமாச்சு. ஆனால் இப்போ அவர் திடீர்னு டோனை மாற்றியிருக்கார். அங்கே உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த மாலத்தீவு அதிபர் முகமது முயிசு தங்கள் நாட்டில் இந்தியா எண்ணில் அடங்காத திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாகவும் இந்தியா தங்களுக்கு நெருங்கிய நட்பு நாடு அப்படின்னு தெரிவித்தார். மாலத்தீவு திடீரென இப்படி டோனை மாற்ற என்ன காரணம் அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். வேறு என்ன, கடன் தான் காரணம். இந்தியாவுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் மாலத்தீவு 400.9 மில்லியன் டாலர்களை கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கு. ஆனால் மாலத்தீவில் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் அவர்களால் இந்த அளவுக்கு தொகையை திருப்பி அளிக்க முடியாது. இந்தியாவிடம் கூடுதல் அவகாசம் கேட்க முயலும் நிலையில் அதுவே மாலத்தீவு டோனை மாற்ற காரணமாக இருக்கு. அதே நேரம் மாலத்தீவு இந்தியாவிடம் வாங்கிய கடன் என்பது மிக மிக குறைவு. அவர்கள் உண்மையிலே சீனாவிடம் தான் மிகப்பெரிய தொகையை கடனாக வச்சிருக்காங்க. அங்கே கடந்த 2018 வரை 5 ஆண்டுகள் அதிபராக இருந்தவர் அதிபர் அப்துல்லா யாமீன். இவரும் முயிசுவை போலவே சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவராகவே அறியப்பட்டார். அவர் அதிபராக இருந்தபோது சீனாவிடம் கடன்களை வாங்கி குவித்தார். மாலத்தீவு வளர்ச்சி திட்டங்களுக்காக சீனாவிடம் பெருந்தொகையை கடன் வாங்கியதே இப்போது மாலத்தீவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. மாலத்தீவுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் டாலர், அதாவது சுமார் 2500 கோடி வெளிநாட்டு கடன் இருக்குது. அதில் 42 விழுக்காடு சீனாவிடம் இருந்து பெற்ற கடன் அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த கடனும் மாலத்தீவின் கழுத்து நிறுத்து வருது. மாலத்தீவு அதிபராக முயிசு பதவியேற்ற உடனேயே இந்த கடனை திருப்பி செலுத்த கூடுதல் அவகாசம் அளித்தது. இருந்தாலும் கடன் பிரச்சனை தீர்ந்தபாடு கிடையாது. இந்த கடன் காரணமாகவே புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்க முடியலை அப்படின்னு முயிசு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு வெளிநாட்டு கடன், குறிப்பாக சீனாவுடன் கடன், மாலத்தீவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட அமைப்புகள் இது தொடர்பான மாலத்தீவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகள் இதே போல் சீனாவிடம் பெற்ற கடனால் தான் பெரிய சிக்கலை மாட்டினாங்க. 2 நாடுகளுமே திவால் ஆகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது. இதை உலக நாடுகள் சீனாவின் மாயவலை அப்படின்னே குறிப்பிட்டுறாங்க. அதற்கு பிறகு சர்வதேச நாடுகளுடைய உதவிக்கு பின்னரே நிலைமையை சற்று சீரடைஞ்சிச்சு. எங்கே இந்த லிஸ்ட்டில் மாலத்தீவும் சேர்ந்து விடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. சீனாவை நம்பி ஏமாந்த நாடுகள் பட்டியலில் இலங்கைக்கு அடுத்த இடம் மாலத்தீவுக்கு தான் என்பது தான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது.